அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் அந்த என்றைக்கு ஐ அஞ்சு மணிக்கு தான் உங்களுக்கு நான் அந்த லைவ் வீடியோ ஒன்று தரேன் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு செய்ய வேணும் என்று நினைக்கிறேன் நான் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் கொஞ்சம் வெளியா நான் இந்த வீடியோ வழியில்லாமன்ற அடிப்படையில் வந்து இன்றைக்கு நான் வந்து பார்க்க போற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கு கடந்த வீடியோவில் நான் போட்டிருந்த விஷயம் அழகு ரெண்டுக்குரிய இலங்கையினுடைய குடியேற்றம் தொடர்பாக போட்டிருந்தான் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயம் என்னன்னு சொன்னா அழகு மூன்று அதாவது உங்களோட தரம் பத்தாம் ஆண்டு புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல முப்பத்தி நாலாம் பக்கத்துல இருந்து நாற்பத்தி பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இலங்கையினுடைய அரசியல் அதிகார வளர்ச்சி பற்றி தான் இருக்குது சரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதிகாரம் எப்படி வளர்ச்சி அடைந்தது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுல வரலாறு பாடம் படிப்பிக்க படிக்கிற மாணவர்கள் மாத்திரம் இல்ல இலங்கையினுடைய அரசியல் என்று சொல்வது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாங்கள் வளர்ந்து நிக்கிற இருந்தால் தங்கட ஆரம்ப காலத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கு எப்படி ஒவ்வொரு மாற்றங்களை கண்டு வந்ததுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு அரசியலை பற்றி இறந்த கால நிகழ்வுகளை நாங்கள் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நிகழ்காலத்தை பற்றியோ இல்லை எதிர்கால தீர்மானத்தையோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக அமையும் அதுதான் இந்த வரலாறு பாடத்தினுடைய சிறப்பம்சமே இதுதான் வரலாறு என்பது தனிப்பாடம் இல்லை எல்லா பாடங்களுடைய சேர்க்கை என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இறந்த காலம் இல்லாமலுக்கு நாங்கள் நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ கதைக்க முடியாது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இறந்த காலத்தை பற்றி கதைத்தால் தான் நிகழ்காலத்தினுடைய தீர்மானங்கள் எதிர்காலத்தை வெற்றியுடையதாக மாற்ற உதவுவது இந்த வரலாறு பாடம் அப்போ இந்த வரலாறு பாடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் பத்தாம் ஆண்டு மாணவர்கள் தரம் பதினோராம் ஆண்டு மாணவர்கள் டிசம்பர் மாதம் ஓஎல் எக்ஸாமுக்கு வரப்ப த அலகு ரீதியாக வரப்ப த கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு ஒரு அலகு எப்படி இருக்க வேண்டும் அலகில் எப்படி இந்த பாடம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களை சொல்லித் தருவதற்காக தான் எந்த தன்னுடைய லைவ் வீடியோ வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இப்போ அழகு மூன்று குரிய தரம் பத்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு அழகு மூன்று குரிய அதில் சொல்லப்பட்ட விஷயமே இலங்கையில் அரசியல் அதிகார வளர்ச்சி நான் ரெண்டாயிரத்து வரைக்கும் சோட்டா கொண்டு விட போகிறேன் அதில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆரம்பஹால் காலத்தில் இலங்கையினுடைய குடியேற்றங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஆற்ற குளக்கரையோரங்களை அண்டி தான் கிர இலோ இலங்கையினுடைய குடியேற்றங்கள் படிப்படியாக வளர்ச்சியடைந்திருந்தது ஆரம்பகால குடியேற்றங்களை பொறுத்த வரைக்கும் குல அதுக்கு பிறகு தொழில் ரீதியான கிராமங்கள் தோட்டம் பெற்று அதன் அடிப்படையில் ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பத்தினுடைய சகல கட்டமைப்புகளையும் வழிநடத்தி குடும்பத்தினுடைய கலை கலாசார பண்பாடுகளையும் குடும்பத்துக்குரிய கௌரவத்தையும் குடும்பத்துக்குரிய வருமானங்களை ஈட்டி கொடுப்பது குடும்பத்தலைவன் தலைவன் கிருகபதி கிருகமண்டால் வீடு பதி என்ற தலைவன் அப்போ கிருகபதி என்றது குடும்பத்தலைவன் அப்போ குடும்பத்தினுடைய கடமைகள் பொறுப்புகள் இருந்த அடிப்படையில் அவர் கிராமத்தில் வாழ்ந்த பத்து பதினஞ்சு இருபது முப்பது குடும்பங்கள் வாழக்கூட அந்த குடும்பத்தில் இருந்து யாரு நல்ல சொத்து பலம் உள்ளவன் அவன் தான் கிராமத்தலைவனா தெரிவு செய்யப்பட்டிருக்கான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள படங்கள்ல கூட பார்க்கல நாட்டாம என்ன ஒரு தண்ணிச்சம்பு அது ஆலமரம் ஆலமரத்துக்குள்ள இருந்து சொன்ன ஒரு குற்றம் ஒன்று விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கறது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க என்ன சாதாரணமா வீட்டை கதைக்கலாம் கூட சொல்லுவாங்க என்றா என்றா தம்பி நீ கதைக்கிற அப்பா பத்தி அப்படி தப்பா மேடம் தம்பி அப்படின்னு சொல்லி கதைக்கிறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அப்ப நாட்டா என்று சொல்றது இந்த இதை கொஞ்சம் சாதாரணமா இந்த வாய்ஸ் நினைச்சாலே உங்களுக்கு அந்த நாட்டாமை என்ற ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன் அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அதிகார வளர்ச்சியில அப்ப குடும்பத்தலைவன் குடும்ப தலைவன்ல இருந்துதான் என்ன செய்யிருக்கான் கிராம தலைவன் தெரிவு செய்யப்பட்டதாக நான் சொல்ல இல்ல ஜாதக அட்டகத என்ற நூல் என்ன சொன்னால் ஐயா அடுத்த போகத்துல நான் உங்களுக்கு மீண்டும் அந்த நெல்ல தருவன் அல்லது உங்களோட உங்களோட அந்த மாறி சொல்லி கேட்குற அளவுக்கு அதை கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த கிராம தலைவன் இருக்க வேண்டும் அதனால சொத்து பலம் உள்ளவர்தான் கிராம தலைவன் அதே போல் கிராம குடும்ப இருந்து இருந்துதான் கிராம தலைவன் தெரிவு செய்யப்பட்டதாக புத்தகோசல் எழுதிய சம்பந்த பாசதிகாவன்ற என்ற சொல்லப்பட்டிருக்கு அப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்ப இருந்து தான் கிராம தலைவன் செய்யப்பட்டது இப்படி கிராமத்தில் நான் வந்தவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிராமத்துக்குள்ளே ஒழுங்கு சட்டத்தை ஒழுங்காக நெல் நாட்டுறது கிராமத்தில் சிறிய பிரச்சினைகளை தீர்த்து வைக்கிறது குளத்துலேருந்து நீரை வந்து கிராமங்களுக்கு வழங்குறது அதுக்கு பிறகு குளத்தை நீர் நிர்வாகம் செய்கிறது பரியாரை விடுறது குட்ட குற்றங்கள் செய்த கிராமத்துக்குள்ளாறு ஒழிஞ்சி விழுந்து இருந்தால் அதை பிடிச்சி என்ன செலிறது அவர்களுக்குரிய தண்டனையாக கிராமத்தை பொது மத்தியில் வழங்குறது அப்போ கிராமத்தின சார்பில் ஏனே கிராமங்களோட திருமண தொடர்பு பண்டமாற்று முறை இந்த மாதிரியான நடவடிக்கைகளின் போது கிராமத்தலைவன் ஏற்று நடந்ததாகவும் இலங்கையினுடைய வரலாற்று மூலாதாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பல கிராமங்களுடைய நிர்வாகத்தை உள்ளடக்கி ஒரு குடும்பம் பல பல குடும்பம் சேர்ந்த ஒரு கிராமம் பல கிராமங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதேசம் அப்போ அதுக்கு பிறகு பல பிரதேசங்கள் என்று ஒன்று வந்ததுக்கு பிறகு அதை நிர்வாகம் செய்தவன் பருமக அப்போ பருமக என்று சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபு நாங்க சொல்றது சாதாரணமா பிரபுன்னு சொல்லுவோம் அந்த காலத்துல பிரபுகள் என்று பருமக என்று வந்தது அப்ப பிரபு தான் பிறமுக தான் மருவி பருமக என்று சொல்லி வந்தது பருமக என்று சொல்றது ஆண்களை குறிக்கிறது பருமக லூ என்று சொல்றது பெண்களை குறிப்பது அப்ப அந்த காலத்துல பெண்களுக்கும் என்ன செய்ய சமத்துவம் வழங்கப்பட்டிருக்கு பெண்கள் ஆட்சியாளர்களும் இலங்கையில் இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு பருமக லூ சொல்லலாம் அப்போ அதே மாதிரி இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த பருமகள் பருமகள் என்று சொல்லப்படுகின்ற அகல் இலங்கையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கீழ குடும்பத்தலைவன் அதுபிற கிராமத்தலைவன் பிரதேச தலைவன் தான் பருமக அந்த பருமக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருந்ததுக்குரிய ஆதாரங்கள் இலங்கையில முதலாவது பார்த்தோம்டா தம்புள்ளையில கண்டலம்ன்றதுக்கு பக்கத்துல கொத்தல் கந்த என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் தொட்ட போஜக என்ற ஒரு ப சொல்லியிருக்கு அந்த தொட்ட போஜகன்றது துறைமுகத்தில் வந்து வரி அற விடுறாள் அவர் வந்து வரியற விடுறதுக்கும் அந்த அதை நிர்வாகம் செய்யறதுக்கும் அதிகாரம் என்று சொல்லி அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அவர் வந்து ஒரு குகையை வந்து அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிக்குமார்கள் வசிக்கிறதுக்கு பெரிய கட்டடங்கள் ஒண்ணுமே இருக்க இல்லை அதனால பிறகு என்ன செய்யிருப்பாங்கன்னா இயற்கையாக காணப்படுற ஒரு குகையை குடைஞ்சி அதை கொஞ்சம் ஷேப் பண்ணி அழகாக்கி அந்த தானம் அளிக்கிற பண்பு வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு அப்ப அந்த கிராமத்தலைவன் தலைவன் என்ன செய்யிருக்கிறான்னு சொன்னா இந்த வரியறவர் இந்த அதிகாரியும் ஒரு பிக்குவுக்கு என்ன செய்யறாரு தானம் அளிச்சிருக்கார் அதே போல இலங்கை பொறுத்தவரையும் அன்றாடபுரத்துல பெரிய புளியங்களா கல்வெட்டுலையும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு உலோக கைத்தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தலைவன் என்ன செய்யறாங்க பிக்கு ஒரு அளவுக்கு வந்து குகிய தானம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதனுடா பார்க்கணும் ஒரு குடும்பத்தின் சார்பில் ஒரு தானம் அளிக்கிற அளவுக்கு செல்வாக்குள்ளவர்களாக அந்த காலத்தில் குடும்பத் தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் செல்வாக்குள்ளவர்கள் அந்த குடும்பத்துல இருந்துதான் என்ன செய்கிறாங்க கிராமத்தில் தரிசெய்யப்பட்டு கிராம தலைவர்கள் தான் பருமக போன்ற பதவிகளை பெற்றுக்கொண்டதாகவும் இலங்கையில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதிகார வளர்ச்சியில் அடுத்தது பார்க்க போறது இலங்கையில வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஆட்சியாளர் பாத்தீங்கன்னு சொன்னா சிங்களத்துல சொல்வார்கள் உத்தரபச பச தக்கின பச பிராசீன பச பசிம பச வடக்கு அப்ப உத்தர பாசன்னு சொல்றது வடக்கு பகுதிக்கு ஒரு ஆட்சியாளனா இருந்திருக்கிறான் அப்ப த தக்கின பச அத தெற்கு பிரதேசத்துக்கு பிராசீன பச அப்ப பிராசீனன்னு சொல்றது கிழக்கு பிராசீன பச பசிம பச மேற்கு அப்ப பிராசீன பசைக்கு இலங்கையில ஆட்சியாளர் ஒரு இருந்திருக்கான் கிழக்கு அரசன் இருந்திருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாத்தலையில இருக்கிற எம்புல் அம்பே என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுல பிராசீன அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிழக்கு பகுதியில் ஒரு அரசன் இருந்திருக்கிறான் என்று சொல்லப்படுது அதே மாதிரி கேகாலையில ஜடகலன் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுல ஒன்று துகத ரஜ ராஜா அதுதான் மருவி ரஜ அப்ப ரஜ தான் ராஜா அப்ப ராஜான்னு சொல்றதுன்னு பாத்தீங்கடா மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்து அதனூடாக மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவோம் தான் ராஜா ஒரு ஆட்சியாளனை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால் நாட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் புராண காலத்தில் மக்கள் அரசனாக வருகின்றவன்கிட்ட இருந்து மூன்று வகையான கடமைகளை எதிர்பார்த்திருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு அரசன் ஆட்சிக்கு வந்தானா இருந்தால் அவன் என்ன செய்ய வேணுமா அவன் வந்து முதலாவது செய்ய வேண்டிய வேலைன்னா நாட்டின் நாட்டு மக்களை பாதுகாக்கணும் ஒரு அந்நிய படையெடுப்பு நடக்கலாம் உள்நாட்டு கலவரம் நடக்கலாம் அதே நேரத்தில் சிறந்த நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தலாம் இந்த மூன்று நடவடிக்கையின் ஊடாக அவன் சிறந்த நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவானாக இருந்தால் அவன் தான் உண்மையான ஆட்சியாளர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உதாரணம் வேகப்பட்ட உதாரணம் இருக்குது அதுக்கு சொல்லலாம் துட்டாயமுறை சொல்லலாம் தேவநம்பி தீசனை சொல்லலாம் வசவனை சொல்லலாம் எல்லால மன்னன் சொல்லலாம் அப்படி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியாளர்கள் நல்லாட்சி புரிஞ்சிருக்கிறாங்க எல்லால மன்னன் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கான்னு சொன்னால் ஏ மக்களோட நிலங்கள் ஆக்கிரகம் இருந்தபடியாதான் மக்கள் வந்து அவனை விரும்பினபடியாதான் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்டு அப்ப அதன் அடிப்படையில் ஒரு தமிழ் மன்னன் இலங்கையில அனுராதபுரத்துல தமிழ் பரம்பரை தமிழ் சாம்ராயம் ஒன்று வாழ்ந்திருக்கு அதுக்கு அடையாளம் இல்ல அந்த மன்னன் சொல்லிக்கொள்ளலாம் அப்ப இந்து பண்பாடு கொண்டவர்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளம் இருக்குது அப்ப அதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து அடிப்படையில முதலாவது இலங்கையினுடைய ஆட்சியாளர் வந்த பண்டுகாவிய மன்னன் அப்ப அரசியல் வளர்ச்சியில் முதலாவது மன்னன் பண்டுகாவிய மன்னன் அப்ப பண்டுகாவிய மன்னன் வந்து இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையை பொறுத்த இந்து பண்பாட்டினுடைய வளர்ச்சியில் பிராமணர்கிட்ட கல்வி கேட்டிருக்காங்க ஆதாரத்தை பாருங்க இப்ப இலங்கையில பிராமணர்கிட்ட கல்வி கற்கிற அளவுக்கு பண்டுகாபிய மன்னன் இருந்திருக்காங்க என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்டுல பிராமண கல்வியை கேட்ட பண்டுகாபயம் என்னன் இலங்கையில அவனுக்கு என்ன அவனுக்கு உதவியாக சந்திர என்றான் இது ஆதாரம் அதுக்கு அப்புறம் பிராமணர்கள் வந்து பூஜை செய்து வழிபடுறதுக்காக சீவகசாலையை கட்டி கொடுத்திருக்கான் அதுக்கு பிறகு சிவலிங்கத்துக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்திருக்கான் இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு வழிபாட்டுக்குரிய தல கட்ட கட்டுக்கட்டத்தை கட்டி கொடுத்திருக்கான் அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசர்கள் ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவது அவருடைய கடமையாக இருந்திருக்கு அதே போல இரண்டாவது பார்த்த மட்டும் சொன்னா நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்ப நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது கடமையா இருந்தா குளம் கட்டணும் கால்வாய் கட்டணும் அணை கட்டணும் ஏன் என்று கேட்டால் இலங்கையில் வாழ்ந்த மக்களின் ஜீவனோபாய தொழில் விவசாயம் அப்ப விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுப்பது அரசரின் கடமை அதுக்காக குளம் கால்வாய் அணையை கட்டி அதை வளர்ப்பது அவருடைய கடமையாக இருந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசருடைய பிரதான கடமை அப்ப இலங்கையில் அனுராதபுரம் பொருள்நர்வை காலப்பகுதியில வாழ்ந்த அரசர்கள் இது தங்களுடைய ஜீவனோபாயத் தொழிலா மேற்கொண்ட மக்களுக்கு சேவை செய்வதூடாக மக்கள் என்ன செய்வாங்க அவங்களை தெய்வமாக வணங்கியிருக்கிறார்கள் அதுக்கு ஆதாரத்தை சொல்றேன் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மீக சிந்தனை வளர்த்தல் அப்ப இலங்கையில் தேவ நம்பிய திச மன்னன் அசோக கொண்ட நட்பு காரணமாக தான் இலங்கைக்கு பிறகு பௌத்த சமயம் வந்தது அதுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் பௌத்த சமயம் அரசன் தேவனம்பீதிசன் பின்பற்றினதுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பௌத்தர்களாக இருந்தபடியால் இலங்கையில் பௌத்த சமயம் அரச ஆதரவோட பெரும்பாலியை கண்டது அதனால அரசர்கள் பீகாரை அமைக்கிறது போதிமனை அமைக்கிறது பூஜா அமைக்கிறது கல்விதான பல்வேறு பணிகளை செய்வதன் ஊடாக இலங்கையில் வளர்ச்சியை கண்டிருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்குது இப்படி இலங்கையினுடைய அரசியல் கட்டமைப்பு இலங்கையில் ஆட்சிபுடமேறிய அரசரின் பிரதான கடமை மூன்றரை குரூப் வழக்கு அப்போ இது ஒரு கேள்வியாக வரும் அப்போ உண்டு நாட்டு மக்களை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் ஆன்மீக சிந்தனையை வளர்த்தல் அதன் அடிப்படையில் கிராமத்தலனுடைய கடமை பொறுப்புகளை ஒரு கேள்வி கேட்பான் அது பிறகு நான் என்ன கேப்பான் பிறப்புக்களுடைய பிற கடமை பொறுப்புகளை கேட்பான் அப்போ ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இதோட மூன்று கேள்வி இதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை மக்கள் என்ன செய்றாங்க மலையரசனாக வணங்கியிருக்காங்க போதி சத்துராக வணங்கியிருக்கிறார்கள் சரி சக்கரவர்த்தியா வணங்கியிருக்கிறார்கள் அப்ப தெய்வமாக கடவுளாக அரசனா கடவுளாக வணங்கியிருக்கார்கள் அப்ப இலங்கையை வரைக்கும் குட்டகண்ணா பயன் அதாவது தம்புள்ளையில் ஒரு பாறை கல்வெட்டில் குட்டகண்ணா அபயமன் என்னெல்லியிருக்காரு சொன்னா நர ஈஸ்வரன் என்று சொன்னார் மனுஷன் நர ஈஸ்வரன் ஈஸ்வரன்ட தலைவன் அப்ப நர ஈசன் சொல்றது அப்ப ஈசன்ன்றது என்ன மொழி அப்ப ஈசன்ன்றது யாரு ஈஸ்வரன் என்று சொல்றது யாரு எந்த பண்பாட்டுக்குரியது அப்ப நர ஈஸ்வரன் அப்ப ஈசன் ஈஸ்வரன் அப்ப நான் மனித கடவுள் என்று சொல்லி குட்டகண்ணா பயன் தம்புள்ளையில பாறைக்கல்வெல்லாம் செதுக்கியிருக்கான் அப்ப இதுல இருந்து என்ன வழங்குதுன்னு சொன்னால் அவன் வந்து கடவுளாக தன்னை சித்தரிச்சிருக்கிறான் அதே மாதிரி மின்னேறிய தெய்வத்தை கட்டி கொடுத்ததால மின்னேறிய தெய்வோ அப்போ மின்னேறிய தெய்வம்னு சொல்றது யாரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் மின்னிற தெய்வம் மகாசீன மன்னன் அப்படியே மகாசீன மன்னலை மகாகணவாவி மாமினியா வாவை குருளுவாவி மாகல் கடவுளை வாவியை கட்டி மின்னேறிய குலத்தை கட்டினதால தான் மின்னிற தெய்வம்னு சொல்கிறான் அப்போ நாட்டில் பொருளாதாரத்துக்கு சேவை செய்த சிறந்த ஒரு ஆட்சி ஆட்சியாகன்றபடியா மக்கள் என்ன செய்யும் கவனம் தெய்வம் அணியிருக்கார்கள் அதே போல் முதலாம் காசியப்ப என்ன சொன்னு சொன்னால் நான் குபேர கடவுள் நான் வந்து குபேரக் கடவுள் அதுல அதுக்காக தனது அகலபய மகாராஜா

அவங்க சேவை செய்ததால மக்கள் என்ன செய்ய உயர்நிலையில வச்சு அவங்கள வணங்கி இருக்கிறாங்கறதுக்குரிய ஆதாரம் எழும் இது வந்து செக்கம்பாட்ல அல்லது பாட்பன்ல பண்ணில் கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு நிறைய ஈஸ்வரன் அழைத்த மன்னன் சக்கரவர்த்தியை சன் அழைத்துக் கொண்ட மன்னன் மின்னேற தெய்வம் என அழைக்கப்படும் மன்னன் இப்படியான கேள்விகள் வந்தால் அதுக்குரிய ஆன்சர் பாட் பண்ணல கேட்கலாம் அல்லது செகண்ட் பாட்ல ரெண்டு மூன்று மார்க்ஸுக்கு நாலு மார்க்ஸுடைய கேள்விக்குள்ள கேட்கலாம் அப்ப அதனால இதை நீங்க ரெடி பண்ணி வச்சு அடுத்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆட்சிப்பிடமேறிய அரசர்கள் அவர்களுடைய கடமை பொறுப்புகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூண்டை நிறைவேற்றி கொண்டு வரக்கொள்ள அவர்களுக்கு முடிசூட்டு விழா முடிசூட்டு விழா நடத்துவன் ஊடாகத்தான் இலங்கையுடைய அரசியல் அதிகாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் பண்டுகாபே மன்னனுக்கு பிறகு ஆட்சிப்படமறிய மூத்த சிவ மூத்த சிவன் அப்போ அவனுக்கு பிறகு ஆட்சிப்பிடமாறிய தேவநம்பி தீசன் என்ன செய்திருக்கானு சொன்னால் இலங்கையில் அவனுக்கு எல்லா இடத்துல அதிகாரம் இருக்கல தானே அப்போ இலங்கையில் மகாகம இருந்திருக்கு அப்போ இலங்கை தென்பகுதியில் இடம் இருந்திருக்கு அங்கே சந்தனகம கஜரகம பகுதிகளில் வாழ்ந்த பிரபுக்களை அழைக்க போறான் என்னதுக்கானு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் தனித்தீவு அமைஞ்சிருந்தது ப பண்டைய பட்டுப்பாதையில் அமைஞ்சிருந்தது அதனால இலங்கையில் முத்து மாணிக்கம் ரத்தினம் போன்ற பெருமதி மிக்க பொருட்கள் வந்து விளைஞ்சது அதனால இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக அந்த நேரத்தில் தேவ நம்பி தீசை ஆட்சி கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோக சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கான் அப்போ அசோக சக்கரவர்த்தி வட இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தேன் அவனுடைய படையெடுப்பு கலிங்க போர் கலிங்க தேசத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட அந்த அழிவெல்லாம் பார்த்துட்டு இவன் பயப்படுறான் நாளைக்கு இலங்கையை வந்து அவன் படையெடுத்தான் எடுத்தான் அப்போ இலங்கையிலிருந்து எங்கள்கிட்ட சொத்துக்களை அவன் எடுத்துட்டு போனா இந்த சமுத்திரத்தை கடலாதிக்கத்தை எப்படி ஆள்றது அப்போ இலங்கையிலிருந்து இந்த க முத்து மாணிக்கிறதுங்கிற பர்த்த ரீதியாக நாங்கள் இருக்கின்ற நாட்டை முன்னேற்றது இலங்கையை வந்து எப்படி ஒரே நிர்வாகத்தில் கொண்டு வரணும் நம்முடைய ஜோதிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் தன்னுடைய மருமகனான அரிட்டகுமாரனை பிடிச்ச அனுப்புறான் என்னென்று போய் இந்தியா நட்பு கொள்ள சொல்லி நீங்கள் யா நினைக்கிற மாதிரி தேவ நம்பிதீசன் அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதுக்கான காரணம் பயம் அசோக சக்கரவர்த்தி இலங்கை மீது படையெடுத்துருவான்னு ஒரு பயம் அப்போ அதனால் அந்த பயத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான்னு சொன்னா போயிட்டு அவனோட நட்பு கொண்டு ஆனால் நேரடியாக ரெண்டு பேரும் தொடர்பு கொள்ளல அதன் அடிப்படையில் அந்த நேரத்தில் கலிங்க தேசத்தின் மீது ஏற்பட்ட அழிவால மன நொந்து போயிருந்த அசோக சக்கரவர்த்தி மன ஆறுதலுக்காக என்ன செய்தான்னு சொன்னா பௌத்த சமயத்தை தழுவிட்டான் அப்போ தழுவுனா அவ என்ன சொல்றான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பௌத்த சமயத்தை தழுவிட்டேன் அதனால நீயும் பௌத்த சமய தளவுரியா அப்படின்ட்டு கேட்டு அனுப்பிட்டான் அதனால இலங்கையில் இருந்த இவன் பார்க்கணும் அடி ஒரு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தான் பெரிய ஒரு மன்னன் நம்மகிட்ட கேட்குறாங்க அடி நம்ம அதன் அதன் அடிப்படையில் நாங்கள் போய் மாறுவோம் மாறுவோமே என்று சொல்லி மாறிட்டான் அப்போ தேவநம்பிதீசன் உண்மையிலேயே விருப்பத்தின் அடிப்படையில் மாறினானா மாறல்கிறதுக்கு அப்பால அசோக சக்கரவத்தினுடைய நட்புக்காக மாறினான்றதை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அசோக சக்கரவர்த்தியினுடைய நட்புக்கு நட்பின் அடிப்படையில அதன் அடி அதை ஏற்றுக்கொள்றதுக்காக அவன் மனசில் இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக தன்ன முழுமையா கொண்டவன் இரண்டாம் தடவையாக முடிச்சுட்டு விழாவ மௌரிய சம்பிரதாயத்தின் படி ஏற்றுக்கொண்டவன் இலங்கையில அவர் சொன்னதன் அடிப்படையில பௌத்த சமயத்தை தழுவுறதுக்கு ஓம்பட்டு இலங்கையில மஹிந்த தீர இலங்கைக்கு வந்து பௌத்த சமயத்தை பரப்பி விட்டேன் அப்ப மகிந்த தீரை பரப்பி விட்டதுக்கு பிறகு என்ன செய்யறாரு அதுக்கு பிறகு அரிட்டகுமார்ன்னு சொல்ற நீ முதலாவது பிக்குவா மாறணும்னு கேக்குறாங்க ஓ மாறிட்டார வரும் அதுக்கு அப்புறம் அன்லாதேவி சொல்றான் நான் முதலாவது பிக்குனியா மாறப்பறேன்னு சொல்லத்தான் தங்கச்சி இது நான் சரி வராது நான் செய்யறாது என்ன தங்கச்சி இருக்கிறா பிக்குடி சங்கமித்தை அவளை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி அவ்வளோ அந்த தங்கச்சக்காரியை வர இலங்கைக்கு வர வச்சு ம பிக்குனி சங்கமித்தா எங்கள் புத்தகையாவில் இருந்த வல்லரசு இலங்கைக்கு கொண்டு வந்து எங்கிற ஜம்புகோளப்பட்டினத்தூடாக ஜாழ்ப்பாணம் ஜம்புகோளப்பட்டினூடாக இலங்கைக்கு கொண்டு வர தேவனம் பேதிசம் போய் அதை தலையிலேற்று கொண்டு வந்து என்ன செய்யிருக்கிறான்னு சொன்ன வல்லரசு கிளையை அனுராதபுரத்தில் நடுறான் அப்போ அனுராதபுரத்தில் அந்த வெள்ளரசு கிளையை நட்டு நடுற அந்த விழாவுக்கு இலங்கையில் சந்தனகம கஜரகம பதியில் வாழ்ந்த எல்லா பிரதானிகளும் அழைக்கிறான் ஏன் அழைச்சேன்டா நான் அசோக சக்கரவர்த்தியின் ஆதரவை கொண்டிருக்கிறேன் அசோக சக்கரவர்த்தியால் நான் இலங்கையில் அவர் ஆதரவு பெற்ற ஒரு நண்பன் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தண்ட சொல்ல கேட்பார்கள் தன்னை ஒரு தனக்கு கீழே தண்ட அதிகாரத்தை நிலநாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த வெள்ளரசு கிளையை நடுவதனூடாக என்ன செய்த மறைமுகமாக சொல்லியிருந்தான் தேவநம்பேதீசன் அதன் அடிப்படையில் இலங்கைய பொறுத்த வரைக்கும் தண்ட அதிகாரத்தினுடைய பயன்படுத்தி இலங்கையில தென் பகுதியில கஜர கமையிலையும் சந்தன கமையிலையும் வெள்ளரசு கிளைகளை நடுறதுக்கு ஏற்பாடு கூட செய்ய இருந்தான் அப்ப இலங்கையை ஒரே நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்து இலங்கையை ஒரு ஒரு மத்தியமயப்படுத்தப்பட்ட ஆட்சிக்குள்ள வர வைக்கிறதுக்காக தேவ நம்பிதீசன் மேற்கொண்ட ஒரு இந்த வேலைப்பாடு தான் இந்த விஷயம் சரிதானே இதுக்கு இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா அதே போல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அங்க மகாகம பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மகாகம பகுதியை ஆண்டு கொண்டிருந்த காவந்தீச மன்னன் இலங்கையை அனுராதபுரத்து அந்த இனத்தில் ஆண்டு கொண்டிருந்தவன் பார்த்தீங்கன்னா எல்லாளன் என கொண்டு ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டிருந்த எல்லாழன் என்ன நாற்பத்தி நாலு ஆண்டுகள் மக்களோட மனங்களை வென்ற ஒரு மன்னன் நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்ட ஒரு மன்னன்டா கிட்டத்தட்ட அறுபது அறுபது வயசை தாண்டிட்டான் அப்போ அந்த நேரத்தில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆண்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளன் ஏனைய மதங்களை மதிச்சு நடந்த ஒரு நல்ல ஆட்சியாளனை வெல்ல முடியாது என்பது காவந்தீசனை தெரியும் தான் சிறந்த பத்து தளபதிகளை கொண்டு சரியான முறையில் திட்டமிட்டு என்ன செய்கிறான் பத்து தளபதின்றது பத்து பெருமகை எல்லாரையும் ஒன்றுணி தென்பகுதியில் என்ன உருவாக்கி இருந்தான் ஒரு கட்டமைப்பை அதன் அடிப்படையில் நாட்டின பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் திகா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திகாமடுலன்னு சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா திகாமடுல மாவட்டம் அப்போ திகா மட்டுள்ள பகுதிக்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைக்காக கொண்டு போயிட்டு என்ன செய்கிறான் அவர்களை வந்து அபிவிருத்தியை செய்து அதுக்கு தன்னுடைய இரண்டாவது மகனான சத்தாதீசன் அனுப்புனது யாருன்னு சொன்னால் இவன் தான் அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்ட காவந்தி உடனே தன்னுடைய மகன் வந்து பிற்காலத்தில் எல்லாளனுக்கு எதிராக படையெடுத்து போகிறதுக்குரிய எல்லா அடிப்படை ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்து கொடுத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவந்தி அதன் அடிப்படையில் காவந்தி போய் படை எல்லாளனுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்கான அனுமதி வழி இல்லை ரெண்டு தடவை மறக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவன் அப்பா செத்ததுக்கு பிறகு தான் தந்தையை அவமதிச்சு ஓடுற சதை எல்லாமே கேட்குறேன் நான் என் யூடியூப் சேனல்லாம் போட்டுவிட்டேன் அப்போ அதனால் அந்த அவமதிச்ச அந்த சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் தந்தை செத்ததுக்கு பிறகு தம்பிக்காரனோட சண்டை பிடிச்சி பிறகு சமானமாகி பிக்குகளோட சமாதானமாகி அதுக்கப்புறம் தாயையும் கூட்டி கொண்டு என்ன செய்வன் அஞ்சூறு பிக்குகள் இல்லாத இணைச்சு கொண்டு தான் இல்லாமல் சண்டை போனோம் முத முதல்ல இலங்கை வரலாறுல யுத்த செய்யப்பாட்டுக்கு பிக்குகளை அழைச்சி கொண்டு போனவன் அப்போ பிக்குகளோட மக்களோட எல்லாரையும் அணைஞ்சு கொண்டு போனேன் சொன்னா நான் இந்த சுக போகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த சுத்தம் செய்யல நான் பௌத்த சாசனத்துடைய தான் இந்த யுத்தத்தை செய்கிறேன்னு சொல்லி கொண்டு வலிக்கிட்டு போனான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துட்டகை முனு பெயிற்று பிஜிதபூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அனுர புலனரவை பகுதியில் இருந்த அந்த பிஜே ப பல்லுகின்ற மன்னன் தளபதிக்கு எதிராக யுத்தம் செய்து தோல்வியை காண்ற நிலையில் இருந்தது ஆனால் மூன்று மாதம் கட்டுமையான ஒரு யுத்தத்தின் அடிப்படையில் தான் வெற்றி கொண்டான் அதுக்குரிய சூழ்ச்சியும் இருக்குது அந்த நான் அவரது சொல்ல இல்லை அப்போ அந்த சூழ்ச்சி செய்து வெற்றி கொண்ட மன்னன் அதுக்கு பிறகு போய் எல்லாளனோட சண்டை பிடிக்கிறான் அப்ப எல்லாளனுக்கும் துட்டசை எத்தனை வயசுன்னு சொல்லி நாற்பத்தி நாலு ஆண்டுகள்னு ஒரு மன்னன் எல்லா மன்னன் நாற்பத்தி நாலு ஆண்டு ஆண்டா எத்தனை வயசு இருக்கும்ன்றதை நீங்க யோசிங்க நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கலாம் இல்லைன்னா சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட ஒரு மன்னனோட அந்த வயசான நேரத்தில் கூட மன்னன் துட்டகை முருக்கு எதிராக யுத்தம் செய்து என்ன சண்டை வீரத்தை காட்டி அந்த இடத்துல மரணிச்சிருந்தாலும் ஆனால் அவனுடைய வீரத்தையும் மக்கள் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையை மக்கள் மீது கொண்ட அதிக மக்கள் கொண்டு அதீதமான அன்பையும் தான் அதை தான் அவனுக்கு நினைவு தூபிய கூட துட்டகை முன்னு இதெல்லாம் அரசியல் தந்திரம் அப்ப அரசியலுக்காக எல்லா என்ன செய்தான் துட்டகைமுனு மன்னன் பிக்குமார்கள் அழைச்சான் என்னைய பிரதானிகளை பத்து தளபதிகளை பிரபுகளை கொண்டு படையணியை கட்டியெழுப்பி கொண்டு போயிட்டு என்ன செய்தான் எல்லாம் எல்லா தென்பகுதி மக்களையும் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படி யுத்தத்துக்காக அது வந்து அரசியல் சாணக்கியம் அப்போ அரசியல் தந்திரம் அது ஒரு யுத்த செய்யப்பாட்டுக்கு எல்லாத்தையும் ஆதரவையும் பெற்றிருக்கான் ஒரு தூட்டகை முன்ன சொன்ன நான் என்ன சொந்த நிலத்துக்காக சண்டை பிடிக்கிறேன் நான் எந்த பௌத்த சாசனத்துக்காக தான் சண்டை பிடிக்கிறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் எல்லா அளனுக்கு எதிராக யுத்தம் செய்தான் எல்லா மன்னனுக்கு சார்பான மக்கள் அனுராதபுரத்தில் இருந்தார்கள் இருந்து வந்த மன்னனுக்கு இங்கே மக்கள் என்ன செய்வோம் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும் அதுக்காகத்தான் எல்லா அளமன்னுக்கு தூவியை கட்டி வணங்கு மணக்க முறையை செய்து இதால போராக்கள் சத்தம் போடக்கூடாது இதால போராக்கள் அமைதியாக போகணும் இப்போ இசைக்கருவியில் கூடாது என்று ஒரு கட்டளையை பிறப்பித்து இதுவும் அவனுடைய இல்லாள மன்னனுடைய இல்லாள மன்னன் மீது தன்னுடைய நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்தி அதன் ஊடாக தந்தை அதிகாரத்தை நிலைநாட்டை வழிகிட்டவன் தான் எல்லாள் முனு மன்னன் அப்போ இந்த இடத்துல துட்டகை மன்னனுடைய அரசியல் சாணக்கியம் வெற்றி பெற்று இலங்கையை முத முதல்ல யுத்த செயற்பாட்டுக்கு வழிவகுத்து இலங்கையை ஒரே நிர்வாகத்தில் கொண்டு வந்த முதலாவது மன்னன் துட்டகை மன்னன் அதனால தான் மகாவம்சத்தை ஆட்சி செய் மகாவம்சத்தை எழுதின மகாநாமதேரர் இதில் இவனை கதாநாயக என்ன சொல்கிறார் ரெண்டைக்கு வரைக்கும் பாருங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஏழு அத்தியாயங்கள் எழுதினவர் இவனுக்கு பன்னெண்டுக்கு மேற்பட்ட அத்தியாயங்களை இவனை தான் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறார் கதாநாயகன் இவன் தான் எந்த ஒரு படத்தில் ஒரு கதாநாயகம் இருக்கிற மாதிரி மகாம்சந்த கதாநாயகன் இந்த துட்டகை முனு மன்னன் தான் அதனால தான் துட்டகை முனு மன்னன் ஆட்சி செய்து கொண்டு வந்த காலத்தில் அன்றாபுரத்துக்கு வந்து அப்படியே என்ன ரூவம்பெலி சாய மிரிசவட்டிய லவ் மகாபாய கட்டிடத்தை கட்டி பௌத்த மக்களோட ஆதரவையும் பெற்றுக்கொண்டான் அதுக்கு பிறகு என்ன செய்தான்னு சொன்னா இலங்கையில விசாக்குள்ள ஆரம்பிச்சு வச்சோம் அப்போ இப்படியெல்லாம் ஒரு சேவை செஞ்ச அடிப்படையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பண் துட்டகை மன்னன் இருந்து அதுக்கு பிறகு இலங்கைக்கு ஆட்சி வந்த மௌரிய படி இலங்கையில் ஆட்சி நடந்து லம்பகர்ண வம்சத்துக்கு சிம்மாசன உரிமை பெற்றுக் கொடுத்த ஒரு மன்னன் தான் இலங்கையில் பசவ மன்னன் லம்பஹர்ண வம்சத்தில் ஒரு முதலாவது மன்னன் வம்சத்துக்கு ஒரு அது சிம்மாசன பெற்றுக் கொடுத்த மன்னன் இவன் இலங்கையில் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இவனும் ஆட்சி இருக்கிறான் இவன் வடக்கே ஜாழ்பாடம் கிழக்கே மட்டக்களப்பு தெற்கே திசமாக ஆறாமல் மேற்கே குருணாகல் வரை தண்ட அதிகாரத்தை வளர்த்து இலங்கையில் வடபகுதியில் ரிஷிகிரி என்ற பிரதேச ஆட்சியாளர் நியமித்து அங்கே பிரியங்க திசைன்ற விகாரையை கட்ட வச்சு இலங்கையில இவன் பார்த்தீங்கன்னா சொன்ன வல்லிபுற பொற்சாசனத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படி இவனை பற்றி தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி இலங்கையில பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்குல வந்து வஞ்சம் வந்துட்டு அப்போ இலங்கையில் அப்படி ஒரு பஞ்சம் பெறக்கூடாதுக்காக என்ன செய்யணும் மகாவிலாஜியம் மாநாகட்டிய பத்தான கிரிவடுனை ஏறுமாகம் போன்ற குளங்களையும் என்ன செய்ய இலக்கர கால்வாய் அமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் பதினொரு குளங்களையும் பன்னிரண்டு கால்வாயும் கட்டி இலங்கையில பொருளாதாரத்துக்கு சேவையாற்றிய ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளன் அப்ப அதனால வசவ மன்னனையும் இலங்கையில எந்த ஒரு ஆட்சியாளனும் என்ன மறக்க முடியாத ஒரு சிறந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை விரும்பப்படக்கூடிய ஒரு வசவனாக வரலாற்றில் ஒரு அதாவது பக்கங்களை தட்டும்போது இவனை விட்டு போக முடியாத அளவுக்கு இலங்கையுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைத்த ஒரு மன்னன் அதுக்கு பிறகு இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் வசவ மன்னனை தாண்டி பார்த்த மாட்டான் மிக முக்கியமான மன்னன் முதலாம் விஜயபாக அப்போ முதலாவது பிஜேபாக நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஆண்டு ராஜராஜ சோழன் படையெடுத்தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ராஜேந்திர சோழன் படையெடுத்து இலங்கை ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை ஆண்டவர்கள் அவர்களிடமிருந்து இலங்கையை கைப்பற்ற வேணும் இலங்கையிலிருந்து இந்த சோழர் இந்த நாட்டை விரட்டி அடிக்கிறதுக்காக இரண்டு தடவை படையெடுத்து ரெண்டு தடவை தோல்வி அதுக்கு பிறகு தன்னுடைய கடும் தோல்வி கண்டாலும் கூட தண்டை முயற்சியிலேருந்து கன்னத்தை கைவிடாத இந்த முதலாம் விஜயபாகு மன்னன் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோழருக்கு எதிராக படையெடுத்து போகக்குள்ள மகாநாகுல் இருந்து மூன்று வழியாக படையெடுத்து போகிறான் மூன்று த வழியால் இலங்கை தென்பகுதியிலிருந்து மூன்று வழியால் பட போகுது அப்போ இந்த நேரத்தில் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோழர் ஆட்சியிலிருந்து புலனறுவை பிரதேசத்தை மீட்டெடுத்து இலங்கையில் முத முதல்ல ஒரு சிங்கள மன்னனாக புலனருவை முதலாவது ஆட்சியாளனாக தன்னை கொண்டான் ஆறு இந்த முதலாம் முதலாம் முதலமைச்சா பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய அந்த பொறுத்து புலனரவைக்குரிய ஆள் இல்லை அவன் தென்பகுதியில் கதிர்காமத்தை தலைநகராக கொண்டு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு முடிச்சூட்டப்பட்ட ஒரு மன்னன் அப்போ இவன் ஆரம்ப காலத்தில் ஒரு கீர்த்தி என்ற ஒரு பேரோட தான் திரிஞ்சு கொண்டு ஒரு இளைஞன் அப்போ இந்த இவனை வந்து மன்னனாக்கிறதுக்குரிய முயற்சியில் செஞ்சவன் புத்தநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற சித்தாரம்பி புத்தநாயக்கன்றவன் அப்ப புதன்னா அல்லது புத்தநாயக்கன் சொல்றவன் இவன் தான் இந்த வேலைப்பாடு செய்தது அவன் அந்த பிரபுனுடைய உதவியோட தான் தென்பகுதியில வந்த கேசதாது காசியப்பன்னு சொல்றவனை தோற்கடிச்சு வெட்டியும் பெற்று கதர் அஹமது கொண்டு முடிசூட்டு விழாவை செஞ்சு சோழருக்கு எதிராக படையெடுத்து போக்குள்ள தான் இந்தியாவில் ராஜராஜ ராஜேந்திர சோழனுக்கு அங்கே ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஏற்பட்ட கலவரத்தால் வந்து கொத்தி குத்தி கொல்லப்படுறான் ராஜேந்திர சோழன் அதனால தான் அந்த ஒரு பலையினப்பட்டு போய் இந்த வேலையில் இவனும் படையெடுத்து போவன் வெற்றிவாக சூடக்கூடிய இருந்தது அதுக்குப் பிறகு இவன் வந்து என்ன செய்யல கிழக்கு பகுதியில் வந்து வங்காள விரிகுடாவை அண்டிய பகுதிகளில் வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு மையமாக வங்காள விரிகுடா வருது அப்போ இந்த வர்த்தகத்தை தங்கள் தமதாக்கணும்ன்றதுக்காக தான் புலனரிவை தலைவராக தெரிவு செய்தோம் புலனர்வை தலைவராக செய்து என்ன இந்தியாவினுடைய கலிங்க மன்னன் இந்தியாவில் இருந்த கலிங்க தேசத்தினுடைய இளவரசி என்ன செய்வா இளவரசியை வந்து திருமணம் செய்து அப்போ கலிங்க நாட்டு இளவரசி திருமணம் செய்த பிறகு பாண்டிய மன்னன் தன் தங்கை மித்த இளவரசியை திருமணம் செய்து கொடுத்தான் அப்ப பாண்டிய மன்னனுக்கு மித்தள வரிசை திருமணம் செய்தாக என்ன செய்தான் கலிங்க கலிங்கத்தின் ஆதரவையும் பாண்டிய மன்னனுடைய ஆதரவையும் இது காலத்துல சோழர்கள் இலங்கை மீது படியெடுத்து வரக்கூடாது பந்தா இந்த கலிங்க மன்னனுடைய உதவியையும் பாண்டிய மன்னன் உதவியையும் கொண்டு சோழர்களை விரட்டி அடிக்கலாம் என்ற ஒரு அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இலங்கையில சோழர்களோட எதிராக செய்யப்பட்ட ஒரு முதலாக விஜய பார்க்கும் அதே மாதிரி பர்மாவிலிருந்து பிக்குமார்கள் வரவழைத்து உபசம்பரம் நடத்தி இப்படி இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையை ஒரே நிர்வாகத்தில் கொண்டு வரதுக்காக பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்த வேலையில் அரச பரம்பரையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியானது தந்தையிடம் இருந்து மகனுக்கு அப்பா சித்தா மகனுக்கு தான் ஆட்சி அப்படி இல்லைன்னு சொன்னால் சகோதரனு பிறகு சகோதர சகோதரனும் இருந்து சகோதரனுக்கு தான் ஆட்சி இதுதான் இலங்கையில் ராசரெட்டி என்று சொல்லப்படுகின்ற அனுராதபுரம் புலநுறவு பகுதியில் ஆட்சி ஆட்சியாளர்களுடைய அரச சாம்ராஜ்யம் அந்த பாரம்பரியம் இப்படி தான் பயணப்பட்டு வந்தது அப்ப அரசன் இறந்ததுக்கு பிறகு அரசன் துகைமு மன்ன பண்டுகாபை மன்னன் செத்ததுக்கு பிறகு யாரு காட்சி உள்ள சொன்னா மூத்த சிவனுக்கு மூத்த சிவன் மகனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யாருன்னா அவனுடைய மகன் தேவநம்பி தீசன் அப்போ இலங்கையை வரைக்கும் அரசு ஆட்சி தந்திடம் இருந்து மகனுக்கு தான் ஆட்சி உரிமை அடிப்ப அதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா காபந்தீசனுக்கு பிறகு துட்டுகை அது பிறகு வசவ மன்னனுக்கு பிறகு தீசனுக்கு அப்போ அதே மாதிரி சகோதரர் சகோதரனுக்கு பார்த்தோம்னு சொன்னா துட்டகைமனு மன்னனுக்கு பிறகு சத்தாதிச மன்னனுக்கு அப்ப சகோதரர் சகோதனுக்கு ஆட்சி உரிமை அப்போ அதுக்கப்புறம் தோ தேவநம்பி தீசனுக்கு பிறகு அசீலனாக சூரதிசர் அசீலன் இப்படி ஆட்சூரிமைய தகவல் நம்ப சகோதரம் காட்சி வந்திருக்கு இப்படி பார்த்த இந்த வேலையில் தான் உரிமை படிப்படியாக மாறி இலங்கையில் கம்பள இராச்சியத்தில் போகக்குள்ள அது மாமனிடமிருந்து மரும எனக்கு அப்படி மாறினது அதெல்லாம் புறவை பார்க்கலாம் சரி அந்த நீங்கள் அந்த ஏழாம் அழகு ஏழை ஏழில் பார்க்கக்குள்ள பார்ப்பீங்க சரிண்ணே அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இலங்கையில் அரசியல் அதிகார வளர்ச்சி என்ற அடிப்படையில் தேவநம்பி தீசன் துட்டகாய் முனு மன்னன் பசவ மன்னன் முதலாம் விஜயபாக்கு மன்னர்களை பற்றி எக்ஸாமுக்கு கேள்வி வந்தால் ஒரு மன்னனை பற்றி மூன்று கேள்வி எங்கே அரசியல் பணி பொருளாதார பணி சமயப்பணி இதை தவிர வேறு ரெண்டு கேள்வி கேட்டாலும் பார்ப்போம் ஏழு மண்டா டிசம்பர் மாதம் ஓயல் எக்ஸாம் நடக்கத்தானே போகுது பார்ப்போம் இந்த மூன்று கேள்வி தவிர யாராலும் இதை இதை விட கேள்வி வரதான்னு பார்ப்போம் இந்த வீடியோ ஆதாரமாக இருக்கட்டும் டிசம்பர் மாதம் ஓயல் எக்ஸாமுக்கு இந்த அழகுக்குள்ள ஒரு கேள்வி வருமாக இருந்தால் பார்ப்போம் போட்டு பார்க்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி அண்ணா இந்த வீடியோ ஆதாரம் இருக்குது தானே போது வீடியோ ஆதாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த இடத்துல நான் குறிப்பிட்டு காட்டவும் முடியும் என்ன சரி அண்ணா எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஓயல் எக்ஸாமுக்கு தரம் பதினோராம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் பார்க்குற வேலையில் இந்த வீடியோன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்னது உதவும் பண்ணா அலக்கு புரியது இலங்கையில் அரசியல் அதிகார வளர்ச்சி எப்படி ஒரு கிராமத்தலைவன் ஒரு கிராமத்தலைவிலிருந்து ஒரு குடும்ப குடும்பத்தலைவன் கிராமத்தலைவன் கிராமத்தலைவன் பருமக பருமக எப்படி ஆட்சியாளனை வந்தான் என்றதான் இந்த பாடம் அப்போ இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த ரீதியாக தரம் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாணவர்களுக்கானது நான் வந்து இது அரசியல் கதைக்கின்றது அப்பால வந்து மாணவர்களுக்கு ஒரு ஜதார்த்தத்தை வழங்கப்படுத்திருக்கிறேன் இதனுடைய விஷயத்த நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இலகுவா சொல்ல மன்றத்துக்காக சொல்லியிருக்கிறேன் சரி தானே அதை விட சொன்னா இலங்கையில பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர் நான் முடிச்சுட்டு விழாவினூடாக உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவனுக்கு என்ன செய்யிருப்பாங்க மகா முதலமைச்சர் இருந்திருப்பாங்க அப்ப புரோகிதப்ப சேனாதிபதி அமைச்சர் இளவரசர் ஜுவராஜர் ஜானைப்பாகன் குதிரைப்பாகன் அப்ப எல்லாருமே இருந்து தான் இலங்கையில் நிர்வாகத்தை நடத்துறதுக்கு இந்த காலத்துல பாராளுமன்றமும் அமைச்சர்களும் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அரசன உதவியாக சபை இருந்திருக்கு அரச சபை இருந்திருக்கு இலங்கை அரச சபை இருந்தமைக்குரிய ஆதாரம் இருக்குது அப்போ அதில் பத்கிமிவதால எக்தன் சாமிய பத்கிமிவதால எஃப்தன் சாமி என்றது என்னண்டா அரசன் அதாவது ஏக ஆஸ்தான சாமி ஏக ஆஸ்தானம் ஒண்டு ஏகமண்டா உண்டு அப்ப ஏக ஆஸ்தான சாமிய ஒரு அர ஒரு அரசபையால தான் அரச ஆணை நிறைவேற்றப்பட்டது அரசன் அரசபை என்ற உதவியோட தான் ஆணை நிறைவேற்றிருக்கான் அதுதான் இன்றைய பாராளுமன்றம் அப்போ அந்த காலத்து அரசை இந்த காலத்து பாராளுமன்றம் அப்ப இந்த கட்டமைப்பு அப்ப இந்த அரசன் இப்ப நான் சொன்ன போனது அரசன் என்றவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான் அரசியல் அதிகார வளர்ச்சி அப்ப அரசனானவன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அண்டாபுரம் பொன்னோருவா தம்பனே ஜாப்போ குருநாள் கம்பளை கோட்டை கண்டி வரைக்கும் போய் இலங்கையில பொதுக்கேறு உள்ளாந்தது அது ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் தந்ததுக்கு பிறகு டிஎஸேனநாயக தலைமையில் வந்த இலங்கையில முதலாவது பிரதமர் அதுக்கு அப்புறம் ஜி ஆர் வந்து இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கூட்டம் ஜனாதிபதி இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோத்தபாய் ராஜபக்ச அவர்கள் அப்ப இப்படி இலங்கையினுடைய அரசியல் மன்னர் பரம்பரையில இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மன்னர் பரம்பரை இந்த நாட்டை விட்டு போயிட்டு ஆங்கிலேயம் இல்லாம செஞ்சிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் அதிகார வளர்ச்சியில நாங்க நிலமாறினது ஆங்கிலேய ஆட்சிக்கு பிறகு அதுக்குற மன்னர் தான் அப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் கடைசி காலத்தில் ஆட்சியது தான் நாலு மன்னர்கள் தான் நாயக்க மன்னர்கள் இந்த மன்னர்கள் தான் பௌத்த சமயத்தை அரசியல் அதிகாரத்துக்காக சிங்கள மக்கள் ஆதரவாக தான் பௌத்த சமயத்தை தழுவுனவங்க சிங்கள மொழியை படித்தவங்க ஆனால் அவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்ப இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் ஆறு தான் என்னது கதைச்சாலும் ஜதார்த்தம் ஒன்று அப்ப இதையுமே நாங்கள் ஒரு அதாவது வரலாறுன்னு சொல்லுவது புராண காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்கள் தேடி ஆராய்ந்து பார்ப்பதான் வரலாறு அப்போ புராண கால மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்னதான் செய்திருந்தாலும் இலங்கையை பற்றி எழுதப்பட்ட உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் இருக்குது மகாவம்சம் இருந்தாலும் எங்கட நாட்டை பற்றி எழுதப்பட்ட வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் இருக்குது அப்போ அந்த மூலாதாரங்கள் ஊடாகவும் இலங்கையினுடைய வரலாற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பாரம்பரியங்கள் வரலாறை பொறுத்த வரைக்கும் நான் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் என் பாடசாலை மாணவர்களுக்கானது சரி அண்ணே இதில் தமிழர் வரம்பா வரலாறு அல்லது வேறு இனத்தவரிய வரலாறை பற்றி நான் கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை சரிண்ணே இதில் யார் இருக்கிறார்கள் நான் இதில் கொமெண்ட் அடிக்க போகிறார்கள் இதை பற்றி கதைக்க போகிறார்கள் அதோடு இலங்கை பாடசாலை மாணவர்களுக்கு வரலாறு பாடத்தை இல்லை உருவாக ஏற்பாடு தான் இதனுடைய வீடியோ பதிவு அப்போ இதனால் தரம் பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு மாணவர்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு அழகு மூன்றுக்குரிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வீடியோ என்ன செய்து இதுல இதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் மேலதிகமாக உங்களுக்கு வேணுமெண்ட்டு சொன்னால் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கொஷின் இதில் வருமான விளங்க இல்ல கேளுங்க சொல்கிறேன் அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நீங்கள் செய்ய தான் சில விஷயங்களை என்னோட இதில் இருக்க சொல்ல வீடியோ நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ளுவீங்கிற நம்பிக்கையோட என்னுடைய கட்டல் கற்பித செயற்பாடு ஜூம் கிளாஸில் நடக்குது தரம் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பத்து பன்னொராம் ஆண்டுகளுக்கு ஜூம் கிளாஸில் நான் படிப்பிக்கிறேன் ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பத்து ஆறு ஏழு எட்டுக்கு வந்து அருக்கும் எழுக்கும் ஜோக்ரஃபியும் படிப்பிக்கிறேன் வரலாறு புவியல் அதே மாதிரி ஒன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றுக்கு ஜூம் கிளாஸில் போகுது வரலாறு ஓயல் மாணவர்களுக்கு இருபத்தி நாலு மணி மாசத்துக்கு இருபத்தி நாலு மணித்தேரம் படிப்பிக்கிறேன் சரி அந்த பத்தாம் ஆண்டு சிலபஸ் மூன்று மணித்தேளமும் ஆண்டு சிலபஸ் மூன்று மணித்தேமாக இருபத்தி நாலு மணித்தேளங்கள் போய்கொண்டிருக்கு ஏன்னா காலம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்ன்ற நோக்கத்தில் அந்த அதை நான் போட்டிருக்கிறேன் அதை ஏற்படுத்திக்க ஜூம் கிளாஸ் மேலதிகமாக என்னுடைய இந்த கொரோனா பீரியட் முடிஞ்சது பிறகு இந்த கொரோனா காலம் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வார நேரத்தில் வந்து இப்போ தொடங்கப்பட்டுட்டு கொழும்புல சிவகுமார் சார் கிட்ட வந்து வெள்ளப்பத்தையில் வந்து சிவகுமார் சார் கிட்டயும் அடுத்தது வந்து ஜிஐடி வெள்ள பத்தையில் இருக்கிற ஜிஐடி குளோபல்லையும் வந்து என்னுடைய கற்றல் கற்பித செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி கொட்டாஞ்சேனேயில் கொட்டைக் வந்து என்னுடைய கட்ட கற்பித்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு ராஜேஸ்வரி இன்ஸ்டியூட்டில் இப்போ மூண்டுலேயும் வந்து என்னுடைய கற்ற கற்பித சேபாடு நடந்து கொண்டிருக்கு இதுக்கு தேவையான அட்மிஷன்ஸை வந்து நீங்கள் என்ன செய்து கொடுங்கண்டா இந்த காலத்துக்கு பிறகு உங்களுக்கு நியூ அட்மிஷன் வேணுமா இருந்தால் அங்கே போய்ட்டு அவர் கூட எடுத்துக்கொள்ளலாம் மேலதிகமாக என்னுடைய கட்ட கற்பத்தி அடுத்த வீடியோ உங்களுக்கு நாலாம் பண்டைய சமுதாயம் இலங்கையிலுடைய பண்டைய சமுதாயம் எப்படி இருக்குது சமுதாய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது போன்றபடி எங்களோட சந்திப்பம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களுக்குரிய அந்த வீடியோ பதிவோட சந்திப்பம் படித்து கொள்ளுங்கள் முன்னெருங்க வாழ்க்கையில் வெற்றியடைங்க சந்தோஷம் பாய் நன்றி